ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் புதுசாக ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் அப்படின்ற ஒரு புது ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக, யாருக்கு இந்த ஆக்டிவிட்டி பேக் பர்ச்சேஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம். யாரெல்லாம் சீசன் 17 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க, பர்ச்சேஸ் பண்ணலை, நீங்கள் சீசன் 17 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா என்ன ரீசனுக்காக பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் நம்ம வீக்லி ஆர்பி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்ரி வீக் 200 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஃபியூச்சர் வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ நான் வந்து அந்த ஃபியூச்சரை இன்னும் ரிமூவ் பண்ணலை, பட் அதை லைட்டாக மோடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ராயல் பாஸ் ஓப்பன் பண்ணிட்டு மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மோர் பாயிண்ட் சீசன் மேட்ச் டைம் அப்படின்னு வந்து கொடுத்து டோட்டலாக 3000 மினிட்ஸ் இந்த சீசன் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 550 மினிட்ஸும் வந்து உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீக் வந்து 10 மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி 100 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு 70 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்ரி 100 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2400 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு 200 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக 8 வீக் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1600 ஆர்பி பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக அதிகமாக டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி வீக் வந்து 9 hours நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்துட்டு நீங்கள் சும்மா நார்மலாக ஆன்லைனில் இருந்தால் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும், மேட்ச் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபியூச்சரில் எந்த ஃபியூச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை வந்துட்டு எது பெட்டர் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தடவை ராயல் பாஸ் குள்ளடி ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் அப்படின்னு ஒரு புது பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ராயல் பாஸ் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் கோல்டன் கலரில் ஒரு கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பேக்கை பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் தான் ஆர்பி ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் யுவர் ரேங்க் இந்த மாதிரி பிளாப்லாம் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் ரீட் பண்ணிட்டேன், நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஒரு ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 2000 யூசி வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் 5 ஆர்பி கிரியேட் வரைக்கும் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 2000 யூசி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற இந்த ஆர்பி ஆக்டிவிட்டி பேக்கில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2000 யூசி கொடுப்பாங்க. கன்ஃபியூஸாக இருக்குல்ல, 2000 யூசி கொடுத்து திரும்ப 2000 யூசி எடுக்கணுமா? ஸோ இது எடுக்கிறதுக்கு சின்ன ஒரு ப்ராசஸ் இருக்குது. 2000 யூசி வந்து கொடுப்பாங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பி பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கீ கொடுப்பாங்க, ஒரு கிளாசிக்கோட கூப்பன், 3 சப்ளை கூப்பன் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக ஒரு ஆர்பி கிரேடில் உங்களுக்கு இவ்வளோ ரிவார்டு தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்துட்டு பப்ஜி சைலேருந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மள்கிட்ட இருக்க ரியல் மணியை யூசியை வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஆசையை காண்டி தோன்றது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது. ஸோ எப்படியும் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கேமில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாகணும். அடுத்த தடவை வந்துட்டு நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ரியல் மணி கொடுத்து தான் ஆகணும். இந்த லாஜிக்கை புரிஞ்சு வச்சுட்டு ஸோ கரெக்டாக நம்மளோட ஆசையை வந்து தூண்டுறாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெரியல, தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 2000 யூசி கொடுத்து ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி அந்த யூசி ரிட்டர்ன் கிடைக்கும்னு பார்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் இருக்க ஒரு ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ராயல் பாஸ் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஆர்பி பாயிண்ட் எப்போ வந்துட்டு உங்களுக்கு 1000 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் 1000 யூசி வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு 2000 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 யூஸ் வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக அந்த 5 பேக் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி பேக் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி எப்போ வந்துட்டு நீங்கள் 10000 ஆர்பி பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10000 யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ராயல் பாஸ் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்பி பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகல, அந்த ஆர்பி பாயிண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கவுண்ட் ஆகும். மற்றபடி வந்துட்டு நீங்கள் யூசி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஆர்பி பாயிண்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் வர்ற அந்த ஆர்பி பாயிண்டர் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. ஓன்லி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைக்கிறதுல அந்த ஆர்பி பாயிண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகும். இதை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த பேக் வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, யார் வந்துட்டு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்பி வந்து ரீச் பண்ண வைக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த பேக் வந்து உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யாருக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நண்பா வந்து இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கோச்சிங் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.